வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. இந்த தீபாவளி வந்துடுச்சுன்னா தீபாவளி அன்னைக்கு அல்லது முதல் நாள் நைட்ல வானொலியெல்லாம் அப்போ தீபாவளின்னு வார்த்தை வர்ற பாட்டை போடுவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாண பரிசுல வந்து உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்து, அந்த பாட்டை போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தீபாவளின்னு வர்ற பாடல குறைவாக தானே வரும். நாயகர்ல இந்த நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதை போடுவாங்க. அப்புறம் பூவை பூச்சுடவாலை வந்து பட்டா சுத்து சுட்டுச்சு போடட்டுமா, அந்த பாட்டு வரும். தீவிளிக்கு தீவிளி என்ன தச்சி நீ குளின்னு அப்படியே ஒரு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை போடுவாங்க. அப்புறம் விஜய் நடிச்ச தீபாவளி ஹே தீபாவளின்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை போடுவாங்க. ஆனா நம்ம பேச போறது என்னன்னா, மூன்று தெய்வங்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல இதே மாதிரி தீபாவளி கொண்டாடுற ஒரு பாடல் இருக்கு. டிஎம்எஸ் ஐ அவர்கள் பாடின பாடல், எம்எஸ் சுனானி இசையில, சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஸ்வரன் நடித்த படம், தாதா மிராசி அவர்கள் இயக்கத்தில் வந்த படம், அற்புதமான படம். அதில் தீபாவளி கொண்டாடுற ஒரு பாடல் அழகாக வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். இந்த பாடலில் எடுத்ததும் சந்தூர் தான் வரும். புது அரியல கடையெல்லாம் ஒரு வேக்கம் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சந்தூர் போட்டு தான் ஃபில்லப் பண்ணுவாங்க. அந்த சந்தூர் முடிஞ்ச பிற்பாடு ஒரு வயலில் அப்படியே எம்எஸ் என்ன பண்ணார், ஒரு சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் வர மாதிரி ஒரு மியூசிக் பண்ணிப்பார். அப்படியே அப்படி பிடிச்சோட ஒரு ஷெடா லாங் பீஸ் வரும். தாயினும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீரட்டும், தாயினும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீரட்டும், சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும், எல்லோரும் வாழும் நிலை வரட்டும், தாயினும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீரட்டும். அப்படி முடிஞ்சோன்ன சரணத்துல அழகா சித்தால ஆரம்பிக்கும். அப்படி முடிஞ்சோன்னா சாலஞ்ச் எடுப்பார் டிஎம்எஸ். நல்லோரை வரவேற்கும் இல்லை, நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு, எப்போதும் ஒளி வீசும் கண்கள் உண்டு, இல்லை என்றெண்ணாத உள்ளம் உண்டு, தாயினும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீரட்டும். அப்படி போன ரெண்டாவது சரணம் வரத்துக்கு முன்னாடி வர இடை இசை வந்து ரொம்ப துடிப்பா பண்ணியிருப்பாரு. அப்படி போனே டாப்ல எடுப்பாரு டிஎம்எஸ். பாவங்கள் இளை என்று நீராடுங்கள், பண்பாடும் புகழ் என்று மலர் சூடுங்கள், சமுதாயம் வாழ்கென்று இசை பாடுங்கள், எதிர்காலம் உண்டென்று நடமாடுங்கள், தாயினும் தொண்டங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீரட்டும். அப்படி போ. எப்பயும் இந்த சாங்ல வந்து இந்த பீஜம் வந்து ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க. செட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு பீஜம் செட் பண்ணுவாங்க, அப்புறம் ரெண்டாவது ஒரு பீஜம் செட் பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியா ரிஹர்சல் பார்ப்பாங்க. இப்போ சரணத்துல இடை இசை எப்படி வரும்னு கேட்டா, ஒன் பல்லவிக்கு முன்னாடி வருது ஒன், அப்புறம் சரணத்துக்கு முன்னாடி வருது டூ, இப்போ ஒன் டூ டூவா ஒன் டூ ஒன்னா அப்படி டிசைட் பண்ணிப்பாங்க. ஒன் டூ ஒன்னா ஃபர்ஸ்ட் வர்ற அந்த இடை இசையே, ரெண்டாவது வர இடை இசை அந்த வந்த பிற்பாடு மாதிரி மூணாவது வரும்போது ஒன்னே வரும், அது ஒன் டூ ஒன்னும்பாங்க. அல்லது ரெண்டாவது வந்து ரிப்பீட் ஆகுனா ஒன் டூ டூம்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி அந்த இதை ரிப்பீட் பண்ணி போட்டிருப்பாங்க.
அந்த இதுனா சித்தார்ல வர மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துக்கு முன்னாடி அந்த இடையசி தான் வரும். எங்கெங்கு பிறந்தாலும் ஒன்றாகலாம், இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம், தாயாக மகனாக உறவாடலாம், தந்தைகள் தங்கைகள் துணையாகலாம், சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும், எல்லோரும் வாழும் நிலை வரட்டும், தாயினும் தொந்தங்கள் தாளாட்டும் தீபம், வைரங்கள் போலே ஒளி வீரட்டும் அப்படின்னு அந்த பாடம். இந்த பாடல வந்து ஆரம்பத்தையும் கடைசி வரைக்கும் அப்படியே கொஞ்சமா பெப்பி ஏற்றி அந்த தபலாவோட திகுரு தாக்க சிக்கு தாக்க திகுரு தாக்க சிக்கு தாக்க திகுரு தாக்க சிக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு வச்சிருப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும். நல்ல கட் பண்ணி கட் பண்ணி ததக் 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 தக் தக் ததக் 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 தக் தக், நல்ல அந்த தபலிஸ்டுக்கு நல்ல வேலை. அந்த சப்போர்ட்டிவா அந்த தாளம் வந்தோடனே பாடல் ரொம்ப அழகான கொண்டாட்டம் ஆயிடும். இப்போ கதைக்கு போவோம். கதையில என்னன்னா, காட்சிப்படி மூன்று தெய்வங்கள்லாம் அந்த மூணு பேரும் ஜெயிலில் விட்டு எஸ்கேப் ஆகி மூணு கைதிகள் ஒடியாந்து ஒரு வீட்டை தஞ்சம் அடைகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்க மேலே பாசம் பொழிஞ்ச உடனே இவங்க அவங்கள அந்த வீட்டை வந்து தான் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணுற பிள்ளைகளாக வந்துடுவாங்க. அந்த காலகட்டத்தில் தீபாவளி கொண்டாடும் போது தான் பிள்ளைங்கள் மாதிரி உட்காந்து அவங்கள உட்கார வச்சு அந்த அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே உருகிடும், இந்த மாதிரி நம்மளையும் மதிச்சு உட்காந்து இந்த மாதிரி எவ்வளவு நாளாச்சு தீபாவளி கொண்டாடி அப்படிங்கிற மாதிரி தலையில அவங்க என்ன வச்சு போவாங்க. சிவாஜி கணேசனும் முத்துராமனும் நாகேஷன் தான் அந்த மூன்று பேர். அவங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வருவாங்க, வந்தா புது துணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த புது துணி எடுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் தான் வருவாங்க. முத்துராமனுக்கு ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட்டு, நாகேஷுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு சிகப்பு கலர் ஷர்ட். இதை போட்டுட்டு வெளியே வந்து அவங்க பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது தனியா வந்து என்ன பண்ணாரு, தாய் என்று மகன் என்று உறவாடலாம் போது அந்த கலக்கம் வரும். ஒரு அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலை, இவங்க அம்மா இருக்காங்களே அப்படிங்கிற விஷயத்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்குள்ள அந்த திறமையில அது வெளிக்காட்டுவாரு. மற்றவங்களாம் ஆடி பாடிட்டு இருப்பாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எஸ் வி சுப்பையா பத்தி சொல்லணும். எஸ் வி சுப்பையா அப்படியே பெசாம இருந்து இந்த கண்ணாலே அந்த அழகை ரசிப்பார் பாருங்க. பெருமிதமா அந்த மூணு பேரும் நம்மளுக்கு பிள்ளைங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெருமையா ரசிப்பார். செட்ல அந்த ஆக்ட் பண்ணிருப்பாரு, அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இந்த மூன்று தெய்வங்களை யாரு இயக்குனதுன்னு சொன்னா, புதிய பறவைன்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்கிய ஹைகோர்ட் லாயர் தாதா மிராசின்னு ஒரு அவர் இன்னும் சில படங்கள்லாம் இயக்கியிருக்காரு, பூவும் போட்டும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஒரு அருமையான வெற்றி படம். இது வந்து உண்மையா நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த புதிய பறவை அப்படிதான், எதுவும் அப்படிதான், அவரோட கேஸ்ல வர்ற விஷயத்த வந்து அப்படியே கதையை உள்ள கொண்டு வந்து அதை படமாக்குவார். ரொம்ப அற்புதமான இயக்குனர். அந்த இயக்குனருக்கும் எம் எஸ் சுசனான் அவர்களுக்கும் அழகா ஒத்துப்போவோம். கண்ணதாசன் வந்து ரொம்ப அற்புதமான வரிகளை போட்டிருக்காரு. தாயனும் செல்வங்கள் தாளாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும் அப்படிங்கிற வார்த்தைகள். இந்த அளவில் தீபாவளிக்கு ஒரு வித்தியாசமான பாடலை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியமைக்கு நான் மகிழ்கிறேன். அந்த பாட்டை கேளுங்க. தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளி வீடட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் அட்வான்ஸ் நியூ இயர் கேட்டிங்ஸ், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க. இப்ப என்ன வாழ்த்துக்கள்னு தமிழ்ல சொல்லும்போது அட்வான்ஸ்னு ஆங்கிலத்தை வார்த்தையை போட்டுக்கிறாங்க. நம்ம இப்படி சொல்லலாம், முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் என் குடும்பத்தாரை போல என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.